த்ரீவ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோனா கோலம்டுவதால் என்னென்ன பயன்கள் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் என்னென்ன பயன்களை பெறலாம் என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எழுந்து வீட்டு வாசலை சுத்தம் செய்து சாணம் தெளித்து கோலம் போடுவது அழகுக்காக மட்டுமல்ல அதிகாலையில் எழும்போதே தர்ம சிந்தனையுடன் எழும் இல்லத்தரசி சாணம் தெளித்து தீய கிருமிகளை அளிக்கும் செயலை செய்கிறாள் எறும்பு உள்ளிட்ட சிறு உயிரினங்களுக்கு உணவேண்டிய பொறுப்பிலும் இருக்கிறாள் அவள் தீயவையான ஆன கிருமிகளை அளித்தவள் நல்லவற்றை வளர்க்க வேண்டும் அல்லவா எனவேதான் மாவில் கோலமிடுகிறாள் இப்படி சாணம் தெளித்து கோலமிட்டால் அந்த இல்லத்தில் லக்ஷ்மி வாசம் செய்வாள் என்கிறது சாஸ்திரம் கணவன் வீட்டை விட்டு போகும் முன்பு கோலம் போட வேண்டும் வேலைக்காரர்களை வைத்து கோலம் போடக்கூடாது கூடாது கோலத்திற்கு காவியும் தீட்டினால் அங்கு பகவானும் லக்ஷ்மியும் எழுந்தருள்கிறார்கள் என்கிறது தர்ம சாஸ்திரம் அரிசி மாவினால் மட்டுமே கோலமிட வேண்டும் என்பது நியதி ஆனால் தற்போது சுண்ணாம்பு பவுடர் முதல் பலவித வண்ணங்களிலும் கோலமிடுவது நாகரிகமாகிவிட்டது இடுப்பு பகுதியை வளைத்து கழுத்தை வளைத்து குனிந்து கரங்களால் மாவை எடுத்து கோலமிடுதல் என்பது யோகாசன அடிப்படையில் ஆரோக்கியமான சூழலை தரக்கூடியதாகும் எனவே தினமும் வாசல் தெளித்து கோலமிட்டு மகாலட்சுமியை வரவேற்பதோடு ஆரோக்கிய வாழ்விற்கும் வழிவகுப்போம் பொதுவாக தமிழர்களுடைய வாழ்க்கை முறை என்பது இயற்கையோடு இயற்கையை நேசிக்க கூடியவர்கள் இயற்கையை அரவணைத்து வாழக்கூடியவர்கள் மண்ணின் தன்மை கிடாமல் இருப்பதற்காக நாம் பசு சாணத்தை தெளிக்கிறோம் பசு சாணத்தாலான ஈரம் ஓசோன் வாயு படலம் சூழ்ந்திருக்கக்கூடிய சூரிய உதயத்திற்கு முன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தெளித்து வாசல் பெருக்கும் போது பிராணவாயு அதாவது முழுமையான ஆக்சிஜன் சுத்தமான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கிறது எனவேதான் அறிவியல் ரீதியாகவும் கோலமிடுவது பல பயன்களை நமக்கு தருகிறது கோலத்தில் பல வகை உண்டு நேர்புள்ளி ஊடு புள்ளி ரங்கோலி ஒரு புள்ளியில் ஆரம்பித்து அதை இன்னொரு புள்ளிக்கு இணைப்பதற்குள் பல நெழுவு சுழிவுகளை அவள் கண்டறிந்து போட வேண்டும் அதே நேரத்தில் அழகாகவும் இருக்க வேண்டும் அதே போலதான் வாழ்க்கையில் ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு அவள் கடப்பதற்குள் பல கஷ்ட நஷ்டங்களைக் கண்டறிந்து அதை எவ்வாறு சமாளித்து முன்னேறுவதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இந்த கோலம் இருக்கிறது எனவேதான் கோலமிடுதல் என்பது மிகவும் அவசியமான ஒன்று இதில் நேர்புள்ளி ஊடுப்புள்ளி ரங்கோலி சிறிய கோலங்கள் ஆரம்ப கட்டத்திலிருந்து பழகக்கூடியவர்களுக்கான கோலங்கள் அபார்ட்மெண்டில் போடக்கூடியதுக்கான கோலங்கள் வீட்டு வாசல் மிக இருந்தால் அதற்கான பெரிய கோலங்கள் இவற்றையெல்லாம் அடுத்த பகுதியிலிருந்து நாம் காண்போம் என்ன தோழிகளே இந்த கோலமோட தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுங்களா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க உங்க மற்ற தோழிகளோட இத ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்